ஒத்தங்க பிங்க் கலர் சங்கப்பூ. இதுலேயே டபுள் பெட்டலும் இருக்குது, காட்டுறேன் பூ இருக்கான்னு தெரியல. இது வந்து பன்னீர் ரோஸுங்க, நாட்டு பன்னீர் ரோஸ். நல்லா வாசனை அடிக்குங்க, பயங்கர வாசனை வரும். இதுலேயே பாருங்கள், இது கறிவேப்பிலை மரம் ஆயிடுச்சு, நல்லா பெரிய மரம் ஆயிடுச்சு. ஏன்னா தொட்டி பெரிய தொட்டி, அதனால் பெரிய மரம் ஆகிடுச்சு. நல்லா பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இப்போ செம்ம அழகுன்னு நினைச்சுனாக்கா பாருங்கள், ஃபுல்லாக பூச்சிச்சுங்க. இது கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி இருக்குது, இலையும் சின்னதாக இருக்கும் ஆனால் பூக்கள் பெருசாக இருக்குங்க. ரெண்டுத்தையும் கலந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அதனால் நல்லாவே பூ வைக்கிதுங்க இது. இது வந்து கரு வெற்றி வேர், அவங்க நம்ம நார்மல் வெற்றி வேர் அந்த பக்கம் இருக்குது, காட்டில் நான் உங்களுக்கு. இது வந்து கரும் வெற்றி வேர் சொல்கிறாங்க. இது நல்லா வாசனை அடிக்குங்க, ரொம்ப நல்லது, சிவனுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் ஃபுல்லாக, செடி ஃபுல்லாக பூ பாருங்க, எப்படி பூ இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது பாருங்கள், சின்ன இதில் தான் வச்சுங்க, ஒரு பானை அதில் வச்சு அப்படியே வச்சேன் பாருங்கள், அது இறங்கிச்சு போல் நல்லா. இது வந்து முருங்கைங்க, விதை மூலமாக இருக்க வாசனை நிறைய இருக்குங்க. முருங்கை செடியில் அதனால் முருங்கை கிளை கிடைக்கல, விதைகள் மூலமாக பண்ணியிருக்கேன். நல்லா பெருசாகிச்சு, இந்த வருஷம் கண்டிப்பாக காய் காய்க்குங்க. இது கிளைகள் மூலமாக, இது ஒரு வருஷத்துலேயே நாலு தடவை காய் வச்சிச்சிங்க. இங்கே ஒரு காய் இருக்கும் பாருங்கள், ஏற்கனவே ஒரு காயை அறுத்துட்டேன். இது இப்போது அந்த தொட்டி பாருங்கள் எந்த அளவு வச்சுருப்பேன். கிளை வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிளை வாங்கி வைங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக உடனே நம்ம மாடி தொட்டியில் உடனே காய் காய்க்குங்க. இது ஒரு நாலு தடவை காய்ச்சிச்சு, போன வாட்டிலாம் ஏழு எட்டு காய் காய்ச்சிச்சு, இந்த வாட்டி ஒன்று தான் காய்ச்சிருக்கு. இந்த பக்கமாக பாருங்கள் பன்னீர் ரோஸ் அழகுங்க, நிறைய பூக்கும். இப்போ இதை கட்டுற அளவுக்கு பூ வந்துச்சு பாருங்கள். சங்குப்பு, சங்குப்பு பாருங்கள் அடுக்கில் ஒரு மாதிரி வயலட் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது இந்த ஒரு கருவேப்பில தானாக விழுந்து வந்து, இது மாமரங்க, மாமரம் பாருங்களா சூப்பராக வருது. நெக்ஸ்ட் இயர் காய் வைக்குமான்னு தெரியல, கிளையும் நல்லா அடிப்பெருத்திருக்குது. தொட்டி கொஞ்சம் பெருசாக வைங்க மாமரத்துக்கெலாம். இங்கே தான் சாமந்திங்க, சாமந்தி கலர் எல்லா கலரும் வச்சுருக்காங்க, ஒரு நாலஞ்சு கலரு. இந்த பக்கம் அப்படி திரும்பி வரும்போது இந்த பக்கம் நிறைய பூ தெரியும் பாருங்க. இது எல்லாம் மல்லிங்க, மல்லியில் ஒரு பன்னெண்டு வகை வச்சுருக்கோங்க, நம்ம சேனலில் போட்டிருப்பேன். இது ரெட்ட அடுக்கு மல்லி, ஒன்று விட்டுருக்கும் போது எல்லாம் மல்லி. முள்ளங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைங்க. சின்ன தொட்டியில் வச்சு நம்ம கொஞ்சம் மா செடி பெருசாகிடுச்சுன்னா பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா நம்ம மாடியிலேயே நல்லா முழமாக பூ கிடைக்கலாங்க. சீசன் வந்துச்சுன்னா நல்லா முழமாக பூ வரும். இது பாருங்கள் முல்லை, முல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன் பனிக்கு, ஆனால் பூச்சி தாக்குதல் வர்றது பாருங்க. இப்போ பனிலாம் முடிஞ்சவொன்னு தான் நம்மளுக்கு நிறைய பூ வைக்க இப்போயே வச்சுருக்கு, ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. இதெல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷத்து செடிங்க, இது பெரிய செடி கிடையாது. நாலஞ்சு வருஷத்து செடி வந்து சாப்பிட்டு சின்ன கண்ணுங்க எடுத்துகிறது போட்டாங்க, எப்படி வந்துருக்குது பாருங்க. பூமியில் கூட அவ்வளோ இப்படி வராது போல்து, அவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள். கழுங்க எப்படி வைப்பான்னு தெரியல, ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே வயலட் கலரில் இருக்குது அந்த சதப்பூக்கு, அதுலேயும் நல்லா அரை கிலோ கிழங்கு வச்சுது. இந்த பக்கம் இது வந்து அத்திங்க, அத்தி பாருங்கள் நல்லா காய் வச்சுருக்குது, சூப்பராக காய். ஆனால் இது வந்து பழைய மரம், இது வந்து ஒன்று ஒன்றா அடுக்கடுக்காக வைங்குங்க. அதை ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு காய் நிறைய காய் வைக்கும். இது ஆனால் பழைய செடி, அஞ்சு வருஷத்து செடிங்க. இது கொடி சம்பங்கிங்க, இது கிளைகள் மூலமாக ஒரு வைக்கலாம். இது ஏப்ரலில் தாங்க பூக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சீசன் தான். வின்டரில் வந்து ரோஸ்க்கு, சம்மரில் வந்து நம்மளுக்கு மல்லி, அதெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு சீசன். இது எல்லாம் ரோஜாங்க, அப்படியே ரோஸை பார்த்தே வந்துடுங்க. பன்னீர் பட்டன் ரோஸ்ங்க, இது சம்மர் ஸ்னோ பேர் சொல்லிடுறோம், காஷ்மீர் ரோஸ். பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. சைனா ரோஸுங்க, இந்த கதிர்பச்சை வந்து சூப்பராக வளருங்க.
நிச்சயமாக சாது பச்சை வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு செடி வாங்கி நம்ம வச்சுக்கல. துவரை பாருங்கள், துவரை காய்ச்சி செகண்ட் டைம் காய்க்குதுங்க இது. இப்போது இது எல்லாமே ரோஸ் தாங்க. இது அப்படியே நான் எல்லா ரோஜா செடியும் அப்படியே பார்த்துருங்க, எல்லாத்தையும் பூ இருக்குது. எல்லாமே நான் ஒரு பிப்ரவரி 15 மேலே தான் கேர் கொடுத்தேன். இது ரோஜாக்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி அடி உரம் மேல் உரம் கொடுத்தா மட்டும்தாங்க நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்து தான் இந்த ரோஸ்லாம் இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. எப்பயுமே ரோஸ்லாம் வின்டரில் தாங்க நம்மளுக்கு நிறைய பூ கொடுக்கும். மார்ச் வரைக்கும் நல்லா பூக்குங்க. ஏப்ரலுக்கு மேலே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுங்களா, அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கேர் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு பூக்கும், நிறைய பூக்கள் வந்து இப்போ தான் நம்ம எதிர்பார்க்கலாங்க. சூப்பராக பூத்துருக்குறாங்க பாருங்க. பெங்களூர் வெட்டேஸ்லாம் நல்லாவே பூக்குங்க. இதெல்லாம் பெங்களூர் ரோஸ் பாருங்க. இது இந்த பக்கம் கொய்யா நிறைய காய்ச்சிதுங்க. இது ஒரு 5 வருஷத்து மரம், நாங்கள் காய் இருக்கும். அந்த பக்கம்லாம் நிறைய காய் இருக்குங்க. செண்பக மரங்க இந்த வருஷம்தாங்க இது 4வது செடிங்க. 4வது செடியில் இப்போ தாங்க பூ இது 2 தடவை வச்சிச்சு. இப்போ நல்லாவே வருது, செழிப்பாக இருக்குது. செடி வரும்போது நல்லா வரும்போதே நம்ம பூ கண்டிப்பாக வைக்கணும் தெரியுங்க. இது வந்து சிகப்பு கொய்யாங்க, இதுலேயும் காய் இருக்குது. காய் 2 இடத்துல காய் இருக்குது, சிகப்பு கலர்லேயும் இருக்கும், உள்ளேயும் சிகப்பாக இருக்கும். எல்லாமே சிகப்பாக இருக்குங்க. இந்த பக்கம் 2 ஃபேரி ரோஸ் இருக்கும். ஃபேரி ரோஸ் இது ஒரு அழகு கலருங்க. இது ஒரு நாட்டு வரைக்கும் இருக்கும், வாசனை அடிக்கும். மொட்டு வச்சுருக்குது. இங்கே பார்த்து தானாக விழுந்து அங்கங்கே முளைஞ்சிருக்குது, அடியில் முளைஞ்சிருக்குதுங்க இந்த மண தக்காளி. இதெல்லாம் டிசம்பருங்க. டிசம்பர் நம்ம டிசம்பர் செடி நிறைய பேர் கேட்டாங்க, கொய்யர் எப்படிங்கிறது கஷ்டம். இது மல்பெரி பிளான்ட்டுங்க. இது ஃபுல்லாக காய் வச்சு பாதி காய்க்கு சாப்பிட்டு வச்சுருவேன். இருக்கும் பழமும் இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க பழம் பழுத்துருக்கு. இப்போ எவ்வளோ பழம் பழுத்து இந்த மாதிரி மஞ்சள் கலரானதாங்க நல்லா இனிப்பாக இருக்கும். பச்சையாக இருக்கும்போது இனிப்பு வராதுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாங்காகவும் இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இது நான் தொட்டி பாருங்கள், பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். மரம் நல்லா பெருசாக ஆயிடுச்சுங்க. இது 3 வருஷத்து மரங்க, நிறைய ரோடு கொடுத்துருக்கேன். இந்த செடி எல்லோரும் வாங்கி வைக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா நல்லாவே காய்க்கும். இந்த பக்கம் நித்திய மல்லிங்க, நித்திய மல்லி அரளிங்க. அரளி மாடி தோட்டத்தில் நம்ம பெயிண்ட் பக்தியிலே நல்லா வளர்க்கலாங்க, நிறையவே பூ கொடுக்கும். இதெல்லாம் மெயின்டனன்ஸ் கம்மி. இது ஆரஞ்சு பழங்க, போன வருஷம் காய் காய்ச்சிது, இப்போ தான் துளுக்குது. ஆரஞ்சு பூ வைக்கணும்னு நினைக்கிறேன். இது கும்கட் ஆரஞ்சுங்க, செடி முழுக்க காய்ங்க. இது 100க்கு மேலே காய் காய்ச்சிடுங்க. இந்த வாட்டி இது அப்படியே தோலோடு சாப்பிட்லாம். இந்த பூவை பழத்தை தோலோடு அப்படியே சாப்பிட்லாம், புளிக்காது. இது இந்த பக்கம் கொய்யா, அந்த பக்கம் பார்த்தோம்னா கொய்யா பாருங்க, நிறையவே கொய்யா பார்த்தோம். இது வந்து நாட்டு மல்பெரிங்க, நாட்டு மல்பெரி. இது கட் பண்ணி விட்டாவே நல்லா பழம் வச்சுருக்கோம். இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு நாட்டு முருங்கைங்க. 2 மல்பெரி செடி இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருப்பேன், 2 மல்பெரி. இதெல்லாம் கொய்யாங்க. இது பாருங்கள் வெள்ளை நாவலில் பூ வச்சுருக்குது. ஃபஸ்ட் டைம் பூ வச்சுருக்குதுங்க வெள்ளை நாவலில் பூ. காய் கண்டிப்பாக வைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செடி பெருசாகிடுச்சு, ஆனால் நிறைய வைக்கலை. அது வந்து முழுசி தாங்க, மெடிசன்கள் ஜாஸ்தி. இது இலையே நம்மளுக்கு வந்து கேன்சருக்கு யூஸ் ஆகுதுங்களா, அது தண்ணி குடிச்சோம்னா கேன்சர் சரியாகுமா, அது நான் காய்க்குன்னு சொல்கிறாங்க. வச்சுன்னா நல்லா பெரிய மரமாக தான் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சப்போட்டா, இது 1 வருஷம்தான் ஆகுது, காய் நிறைய வச்சுருக்குது. இங்கே காய் பூ நிறைய காய்ங்க பார்த்தீங்கன்னா, சூப்பராக காய் வச்சுருக்கு. அங்கங்கே காய்ங்க. இது பச்சை முல்லை, முல்லையிலே 2 வகை இருக்குது, நார்மல் முல்லை, பச்சை முல்லை. இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும்.
இது ராமேஸ்வரம் இல்லைங்க, நிறைய பூ மொட்டு வச்சுருக்குது, எல்லாமே ரீபார்க் பண்ணியிருக்கேன், அதனால் பூ அங்கங்கே மொட்டு வச்சுருக்காங்க. ஜாதி தான் இங்கே மூணு செடி பெரிய செடியாக இருக்குன்னா இது போயிடுச்சு. இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்து ஃபுல் வியூ, அப்படியே பார்த்துருங்க. அள்ளி பாருங்கள், அள்ளி பூத்துருக்குது பாருங்கள். இந்த பூ ஒரு நாள் பூக்காதுங்க, மூணு நாள் நாலு நாள் மூடி காலையில் திறப்பாங்க. இதை தர 9 மணிக்கெல்லாம் ஃபுல்லாக திறந்துடும், 8 மணி ஆகுதுங்களா. ஆனால் இது செமையாக இருக்குதுங்க. இது அள்ளி, இதுலேயே தாமரையும் இருக்குது. இது தாமரை, இதில் டபுள் கலர் இருக்குது. இன்னும் பூக்கல, தாமரை மஞ்சள் பூத்துச்சு, இன்னொரு கலர் பூக்கல. இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வேறு வேறு கலர் வருங்க. இது வேறு கலரு, இது வேறு கலரு, அந்த மாதிரி வேறு வேறு கலர் வரும். இந்த செடிகளில் நிறைய பழமரங்கள் எல்லாம் கேபிஎஸ் நர்சரியில் வந்து, ரோஜா செடிங்களும் நிறைய கேபிஎஸ் நர்சரியில் வாங்கியிருக்கேங்க. எது எதுன்னு எல்லாத்தையும் நான் பர்டிகுலராக ஞாபகம் இல்லை, அதனால் நிறைய செடிகள் எனக்கு கேபிஎஸ் நர்சரியிலேருந்து வாங்குது. இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு ஃபுல் வியூ. இது பார்ட் 2, நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.